ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தின டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடத்தியிருந்தோம். ஸோ ஒரு 15 days வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டுக்கான வின்னர்ஸ் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் போட்டு முடிஞ்சது, நம்ம சேனலில் போட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெத் ரோட் சேனலில் வந்து போச்சு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 சேனல் சேர்ந்து நடத்தணும், டிஎன் ஃப்ரீக்கு அப்புறம் டிஎன் ஃப்ரீ கேமிங். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரீஜன்லேயே இருக்காங்க. மேபி நான் வந்து ஃபோட்டோ கேட்ச நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த சேனல்லையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கூட தான் சேர்ந்து கொலாப் பண்ணியிருந்தோம். பட் அந்த அதில் அவங்க சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வரலை, பட் ஹைலைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஹைலைட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஹைலைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அவங்க சேனலில் டே பை டேவாக போட்டுக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ நானும் டெத்ரோடு வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டு முடித்தாச்சு. லைவ் எல்லாம் நாங்கள் போகிறதா தான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல்ஸு டிஎன் ஃப்ரீக்கில் வரதான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து நேற்றே போட்டு முடித்தாச்சு. ஓகேங்களா? சரி ஓகே, பேசுகிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு வளவலன்னு பேசாமல் நம்ம வந்து இன்னஸ் யாருன்னு சொல்லிடுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க, நேற்று நைட்டே கேட்டிங்க. நாங்களும் வந்து சரி இன்னைக்கு ஈவினிங் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். வேண்டாம் வேண்டாம், அப்புறம் மார்னிங்கே சொல்லிடுறோம், ஏன்னா வந்து பசங்க கொந்தளிச்சிருவாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க நிறைய பேர். சரி ஓகே கைஸ், லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வின்னர்ஸ் யாருன்றதை சொல்லிடுறேன். ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ், பாயிண்ட்ஸ் டேபிள் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிப் டீம் வந்து வந்திருக்காங்க. ஸோ 145 points எடுத்து வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா 07 ஒரு டீம் வந்திருக்காங்க, 100 points எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரூட்டல் கேங் அப்படின்ற ஒரு ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா 70 points எடுத்திருக்காங்க. தமிழ் சகோ கேமர் 65 points, கொஞ்சம் அன்லக்கி. ஸோ ஒரு கில் 2 kill அடிச்சிருந்தா மேபி வந்திருக்கலாம் தேர்ட் பிளேஸ்க்கு, ஜஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பேபி கில்லர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 40 points எடுத்திருக்காங்க. ஸோ ஜி ஃபோர்ஸ் ஆர்மி 20 points, அட்டி பாய்ஸ் வந்து 15 points, டீம் ஷீல்டு 15 points, ஹண்டர் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 5 points, ஸ்பாட்டன்ஸ் ஜர்ஸ் பாட்டன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 points எடுத்திருக்காங்க. சிஜி ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கில் எதுவும் அடிக்கல, பட் நல்லா சர்வைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனல் வந்து எல்லா டீமும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணிங்க. உண்மையே சொல்லப்போனால் வந்து ஸ்கில் உள்ள பிளேஸ் எல்லோரும் பார்த்தோம், சும்மாலாம் வந்து எந்த டீமும் வரல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து செகண்ட் மேட்ச் செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸில் 2 மேட்ச் ஆடுறதுலாம் சும்மா சாதாரண விஷயம்லாம் இல்லை. மொத்தம் 90 squadல வெறும் 12 squad அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லோரும் வந்து குவாலிஃபை ஆனீங்க, வேறு லெவல் பண்ணிங்க. எல்லோரும் ஃபைனல்ஸில் வின் பண்ணலனாலும், அதாவது ஒரு சில டீம்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணல தெரியுமா, ஸோ நீங்கள் வந்து இதில் வின் பண்ணல அப்படின்றதுக்காக வந்து வருத்தப்படாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மேட்சஸ் வின் பண்ணதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் ஏகப்பட்ட ஸ்குவாட், அதாவது மொத்தம் 90 squad 93 squads வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிஞ்சிருக்கீங்கன்னா வேறு லெவலுங்க. ஸோ ஓகேங்களா? அதனால் வந்து நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போயிடணும். ஒரு சில டீம் வந்து ஃபீல் பண்ணலாம் மேபி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது ஒரு சைடு. ஸோ என்ன கற்றுக்குறோன்றது தான் எனக்கு முக்கியம். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வந்து பேசுகிறீங்களா கேட்காதிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட், எங்கள் மாஸ்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதான் சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி தான் சொல்லி கொடுத்துருவாங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோம்லாம் கிடையாது, நீ வந்து என்ன கற்றுக்கிற, உங்ககிட்ட என்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான், ஸோ எல்லா டீமும் வந்து இதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்கூடிய ஒர்க் பண்ணதை எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. டிஆர் கார்பன்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டெத் ரோட் கேமர்ஸ், ஸோ அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கும் பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த 1 week ஒரு 2 வாரமாக, அதாவது எனக்கு தெரிஞ்சு June 14-15 பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டெய்லி கால் பண்ணி பேசி அது இதுன்னு நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இந்த டோர்னமெண்ட் விளையாடுறது மிஸ் பண்ண ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. எனக்கு அவ்வளோவா தெரியல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் நடத்துறதுனால எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் ஒரு சில ஸ்குவாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த டோர்னமெண்ட் போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு எப்படின்னு தெரில. மேபி ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்குவாட்ஸுக்கு அது வந்து ஓரளவுக்கு பாண்டிங் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்த எல்லா ஸ்குவாட்ஸுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசினீங்க, எங்களுக்கும் அது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. எங்களுக்கும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி டிஎன் ஃப்ரீ கேமிங் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷில் இருக்காங்க. ஸோ அவங்க சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். டெத் ரோட் கேமர்ஸ் சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ திங்க்
டிஆர் கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வச்சுருந்தான். பட் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வர வேண்டியது இந்த டோர்னமெண்ட்டில் கேட்டிருந்தாப்பில், பட் வர முடியல. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஒரு சில பேர் வந்து ஏகப்பட்ட பேர் பேசுவீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து அவனை நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து கூட்டிகிட்டு வரலான் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து நல்லா நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு வைக்கலான்ற பிளான்லேயும் இருக்கும். பட் இதோட பெரிய பட்ஜெட்டில் வைக்கலான் இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீங்கள் எப்போ, அதாவது இதே மாதிரி ஒரு சின்ன, அதாவது எல்லோரும் வரணும், மேபி ஸ்கூல் காலேஜில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில பேர் வர முடியாது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் வந்து, இதே மாதிரி ஒரு டைம் வந்து எப்போ கிடைக்குதோ, ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஒரு ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் வரல, குருநாதா ஸ்குவாடு வந்து வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் புஷில் இருந்தாங்க, அது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ ஏன்னா 12th பிளேஸ் வந்து நான் காட்டலங்க. ஒரு சில பேர் வந்து என்னடா 12th பிளேஸ் காலியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. 11 டீம் தான் இருக்குன்னு. ஸோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா வரல. மொத்த ஃபைனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு, அந்த டீம் வந்து வரல, ஓகேங்களா? அவங்க ஏதோ கிராண்ட் மாஸ்டர் புஷில் இருந்தாங்க. சரி, அடுத்த விஷயம் வந்து பேச போயிடும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் போகிற டோர்னமெண்ட்டில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு 8 சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தில் லைஃப்பில் கூட இருக்கட்டும், ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உண்மையாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்ருந்தீங்களா? ஸோ உண்மையை சொல்லப்போனால் மொத்தம் 93 ஸ்குவாட் இருந்துச்சு. 93 ஸ்குவாடில் 8 சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்களே கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருதுன்னு. பட் எங்களுக்கு ஏறுந்து வந்து பார்த்தீங்கன்னா 150 to 180 சப்ஸ்கிரைபர்ஸ். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, யா இட்ஸ் ரியல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனது. இந்நேரத்துக்கு அதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். அந்த சேனல் எல்லோரும் சேனல் க்ரோவிங்கை பார்த்துருப்பீங்க, பட் அந்தளவுக்குலாம் வரலைங்க. சின்னதாக தான் ஏறிச்சு. 150 to 180 தான் வந்துச்சு. சரி, ஓகே, நாங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லா ஸ்குவாடும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஸ்குவாட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து அன்சப்பும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் வந்து ஏமாந்துருவாங்க டோர்னமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணால். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டே கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து சுகுணேஷ் ப்ரோ வந்து சொல்லிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டு போயிடலாமா. ஏன்னா இப்படி இவங்க வந்து உண்மையாக இல்லைனா நம்ம மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேஷ் கொடுத்து ஒரு ஸ்குவாடு, அதாவது ஸ்கில் உள்ள ஒரு ஸ்குவாடு வந்து வெளில கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நம்ம மட்டும் ஏன் பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு கேட்க போயிட்டாரு. ஸோ அவர் கேட்குறது ஞாபகம் தான். ஸோ நீங்களும் வந்து உண்மையாக இருங்க, இப்போ விட்டுருங்க, இதை விட்டுருங்க. ஸோ மற்ற விஷயத்தில் வந்து உண்மையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையாக இருப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் சுக்னேஷ் புரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அண்ணனாக நாங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பியாக தான் வந்து கிட்டத்தட்ட பழகிட்டு இருந்தோம். ஸோ நான் கேட்ட உடனே வந்து இந்த டோர்னமெண்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. உங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டு கிட்டத்தட்ட நடந்துச்சுனே கூட சொல்லலாம். அவர் தான் வந்து கூப்பிட்டுருந்தேன், பட் வந்து இல்லைடா என்னால் சேனல் பார்க்க முடியாது அப்படின்ல வேறு சொல்லிட்டுருக்கார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல போயிட்டு அங்கே அவர்கிட்ட போயிட்டு அவர் சேனல் போயிட்டு கம்பேக் தேனஸ் ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பார், பார்த்துட்டு வரணும். ஸோ வர சொன்னால் வரமாட்டேங்கிறாரு நான் கேட்டால், ஓகேவா? ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ்க்கு வந்து நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா டீம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அலாட் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பபாய், டேக் கேர்.